டென்த் வரலாறுல ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஸோ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற ஷார்ட்கட்டும் பார்க்கலாம். முதல் உலக போரின் இறுதியில் நிலை குலைந்து போன மூன்று பெரும் பேரரசுகள் யாவை அப்படின்னா ஜெர்மனி, ஆஸ்திரேலிய ஹங்கேரி, உதுமானியர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜெம்ஸ் முட்டாய் ஆசியாருக்குன்னு சாப்பிட்டா அதில் உப்பு கரைச்சி நம்ம என்ன பண்ணிடுவோம், துப்பிடுவோமா? ஜெர்மனி, ஆஸ்திரேலிய, ஹங்கேரி, உதுமானியர். அப்போ முதல் உலக போர், முதல் உலக போரோட இறுதியில் வந்து நிலை குலைந்து போன மூன்று பெரும் பேரரசுகள் ஜெர்மனி, ஆஸ்திரேலிய, ஹங்கேரி, உதுமானியர். 19ஆம் நூற்றாண்டு முடிவடையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு வந்து எது அப்படின்னா ஜப்பான். ஸோ நம்ம 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இது 2K கிட்ஸ் வரல, ஸோ அப்போ வந்து ஜம்ப் ஆகுது அப்படின்னு ஞாபகம். ஸோ ஜப்பான் அப்போ 19ஆம் நூற்றாண்டின் முடிவடையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு ஜப்பான். ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் வந்து யார் அப்படின்னா லெனின். ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம்னு கூறியவர் யார்னா லெனின். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா முதலாளிகள் வந்து எப்பவுமே லென்த்தாக பேசுவாங்களா, லென்த்தாக பேசிட்டே இருப்பாங்க. அப்போ ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா லெனின். மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது அப்படின்னா பதுங்கு குழி போர் முறை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு சில இடத்துல வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது வந்து வந்து குழி தோண்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிருந்த இடத்துல தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து குழி இருக்கும். ஸோ அப்போ மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது அப்படின்னா பதுங்கு குழி போர் முறை. பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொது செயலாளர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னா பிரிட்டன். பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொது செயலாளர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா பிரிட்டன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பன்னாடுனா பல நாட்டிலையுமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, பிரிட்டானியா பிஸ்கட் தான் முத முதல்ல எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொது செயலாளர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னா பிரிட்டன். அடுத்து பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு வந்து ரஷ்யா. பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு வந்து ரஷ்யா. பல நாட்டில் நம்ம என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ரசம் சோறு போட்டாங்க அப்படின்னா பின் வாங்கிடுவாங்களா எல்லாரும். அப்போ பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு ரஷ்யா. டாஷாம் ஆண்டில் ஜப்பான் சீனாவுடன் வலுக்கட்டாயமாக போரிட்டது அப்படின்னா 1894. ஜப்பான்காரங்க எப்பவுமே 18 வயசுமா இருப்பாங்களா, ஸோ 90 அதாவது இப்போ 90ஸ்லையுமே. ஸோ அப்போ 1894 ஞாபகம் வச்சுக்கலாம். டாஷாம் ஆண்டில் ஜப்பான் சீனாவுடன் வலுக்கட்டாயமாக போரிட்டதுன்னா 1894. 1913 ஆண்டு மே மாதம் கையெழுத்திடப்பட்ட டேஷ் உடன்படிக்கையின்படி அல்பேனியா எனும் புதிய நாடு வந்து உருவாகினதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லண்டன். ஸோ நமக்கு பொதுவாகவே வந்துட்டு வந்து டன் கணக்கில் நமக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்னா அலுப்பாயிருமா, அல்பேனியா ஆயிரும். ஸோ அல்பேனியா அப்படின்றது வந்து லண்டன். டன் கணக்கில் நமக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்னா அலுப்பாயிரும். ஸோ அல்பேனியா. டாஷாம் ஆண்டின் ஜப்பான் இங்கிலாந்துடன் நட்பினை ஒப்பந்தம் செய்து கொண்டதுன்னா 1902. டாஷாம் ஆண்டில் ஜப்பான் வந்து இங்கிலாந்துடன் நட்பினை, இங்கிலாந்து அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். எப்போவுமே வந்து நம்ம ஜம்ப் ஆகி போகிறது ஜப்பான் அப்படின்றது ஜம்ப் ஆகிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு தமிழ் கடுத்து அடுத்து முக்கியமான ரெண்டாவது லாங்குவேஜ் வந்து என்னது அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜம்ப் அதாவது நம்ம அதை தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக எல்லா இடத்துக்குமே ஜம்ப் ஆகி போயிடலாம், மூவ் ஆகி போயிடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 1902 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். பால்கனில் டேஷ் நாடு பல்வகை இன மக்களை கொண்டிருந்தது அப்படின்னா மாசிடோனியா. பால்கனில் டேஷ் நாடு வந்து பல்வகை இன மக்களை கொண்டிருந்தா மாசிடோனியா. மாசி மாசம் அந்த பால்கனிலேருந்து அந்த 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 வியூ பார்க்கும்போது நல்லாயிருக்குமா. ஸோ பால்கனி அப்படின்னாலே நமக்கு அந்த மாசி மாதம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பார்த்தோன்னா பயங்கரமாக குழு இருக்கும். ஸோ பால்கனில் அப்படின்னா மாசிடோனியா. ஸோ நாடு பல்வகை இன மக்களை கொண்டிருந்ததை ஞாபகம் வச்சுக்கலாம். டானன் பர்க் போரில் டேஷ் பேரிழப்புக்கு உள்ளானது அப்படின்னா ரஷ்யா. ஸோ இந்த படத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், டான் படத்துக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் வந்து அந்த ரஷ்யா இந்த ஒரு பொண்ணு கூட நடிச்சாங்களா, அந்த படம் ஞாபகம் வருமா? அப்போ டான் பர்க் போரில் டேஷ் பேரிழப்புக்கு உள்ளாதுன்னா ரஷ்யா. பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்சிஸ் பிரதமர் வந்து டேஷ் ஆவார் யார் அப்படின்னா கிளெமென்சோ. ஸோ பார் அப்படின்னா நமக்கு வந்து என்ன தெரியும், ஒயின் ஷாப். ஸோ பார் உள்ள எப்பவுமே வந்து அமைதியாக இருக்குமான கிடையவே கிடையாது. ஸோ இதுக்கு காரணம் யார் அப்படின்னா மென். ஸோ இது வந்து நம்ம இங்கிலீஷில் கிளப்னு கூட சொல்லுவோம். ஸோ கிளெமென்சோ நம்ம ரோல் சோதனையாகவே இருக்கும். ஸோ கிளெமென்சோ அப்படின்னு பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்சிஸ் பிரதமர் யார் அப்படின்னா கிளெமென்சோ. டாஷாம் ஆண்டு லொக்கர்னோ உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டதுன்னா 1925. லொக்கர்னோ அப்படின்னா 25 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே லொக்கு லொக்குன்னு இருமா மாட்டாங்க. ஸோ 25 அப்புறம் தான் லொக்கு லொக்குன்னு இருப்பாங்க. ஸோ லொக்கர்னு உடன்படிக்கை வந்து 1925 ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை லாக்கர் அப்படின்றது நமக்கு எப்போவுமே வந்து 25 பவுனாவது கொண்டு குறைஞ்சி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 19-25. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். துருக்கிய பேரரசு பால்கனில் துருக்கியரல்லாத பல இன மக்களை கொண்டிருந்தது அப்படின்னா சரி. துருக்கி மைய நாடுகள் பக்கம் நின்று போரிட்டது சரி. சூயஸ் கால்வாயை தாக்க துருக்கி மேற்கொண்ட முயற்சி வந்து முறியடிக்கப்பட்டது. ஸோ மூணுமே சரிதான்.
ஆப்பிரிக்காவில் குடியேற்றங்களை ஏற்படுத்துவதற்காக ஐரோப்பிய நாடுகள் மேற்கொண்ட முதற்கட்ட முயற்சிகள் இரத்த கலரியான போர்களில் முடிந்தன அப்படின்ற காரணம் வந்து சரி, சொந்த நாட்டு மக்களிடம் கடுமையாக எதிர்ப்பு இருந்தது அப்படின்றது இங்கே காரணமும் சரிதான், கூற்றும் வந்து சரிதான். பிரெஸ்ட் லிடோவஸ்க் உடன்படிக்கை வந்து ரஷ்யாவும் ஜெர்மனியும், ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பிரெட்டும் ரசமும் நம்ம எப்போ கொடுப்பாங்கன்னா அதிகமாக செரிமான ஆகிறதுக்காக கொடுப்பாங்க. ஸோ பிரெஸ்ட் லிடோவஸ்க் உடன்படிக்கை வந்து ரஷ்யாவும் ஜெர்மனியும். ஜிங்கோயிசம் அப்படின்றது எப்படி ஞாபகம் சிங்கிள் என்ன பண்ணுவாங்க இங்கிலீஷ்லேயே பேசுவாங்களா, ஜிங்கோயிசம் இங்கிலாந்து. கமல் பாஷா வந்து கமல் வந்து எப்பயும் துருத்துரு நடிப்பாரா, ஸோ கமல் பாஷா வந்து துருக்கி. எம்டன் வந்து சென்னையில் நடித்த எடுத்த படமா, ஸோ எம்டன் அப்படின்றது சென்னை. கண்ணாடி மாளிகை வந்து வெர் சேல்ஸ், கண்ணாடி மாளிகை வந்து வெர் சேல்ஸ். அது செய்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து ரொம்ப கரெக்டாக கஷ்டமாக இருக்குமா, ஸோ கண்ணாடி மாளிகை வந்து செய்கிறது வந்து கொஞ்சம் வந்து வெறுப்பாயிடும், ஸோ வெர் சேல்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தேங்க்யூ.